Hi friends, welcome and welcome back to Kalavin Kavi. இன்னைக்கு கலாவின் கவியில நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். யூஸ்வலா குழந்தைங்களுக்கு 3 மாசம், 4 மாசம் இல்ல மேக்ஸிமம் 5 மாசத்துக்குள்ள தலை நின்றணும்னு சொல்வாங்க. சப்போஸ் அப்படி தலை நிக்கல அப்படினா தாய்மார்கள் ஆட்டு தலைய சமைச்சு சாப்பிட்டா குழந்தைங்களோட தலை நின்றும் அப்படினு சொல்வாங்க. அதே மாதிரி இதய நோய் உள்ளவங்க இந்த ஆட்டு தலைய சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படினு சொல்வாங்க. சோ இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்க கூடிய ஆட்டு தலை குழம்பு எப்படி வைக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு வடச்சட்டி எடுத்துக்கணும். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதல 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதல 10 பல் பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். இது கூடவே ஒரு 6 கிராம் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் 2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கணும். இத எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 5 இல்ல 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2 இனக்கு கறுவாப்புள ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வெச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து விட்டுட்டு அதை ஆற வெச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பொடியா அரைச்சுக்கணும். அடுத்து ஒரு வடச்சட்டி வச்சிட்டு அதல 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 2 இல்ல 3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அது கூட 2 பொடியா நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அது கூட கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு தலைக்கறியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியையும் பேஸ்டையும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிருங்க.
ஒரு 6 விசில் விட்டு இறக்கிடுங்க நல்லா பிரஷர் போனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணுங்க குழம்புல இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே மொதக்குங்க இப்போ இது கூட 250 கிராம் தேங்காய் பால் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அது தேவைப்பட்டா போட்டுக்கோங்க आरु विसल विट्टतुक्कु कंडिप्पा तलकरी एल्लाम नल्ला वेंदिरुक्कुंगे कडैसिल कोंजम कोत्तुमल्लि तलैय तूवि इरक्किकोंग अव्वलोदांग आट्टु तलकरी कुळम्बु सूपरा रेडी आयिडुच्चु नजमालुमे सम टेस्टा इरुंदुच्चुंग कंडिप्पा ट्राई पण्णि पारुंग இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி